இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரானது நாளைய தினம் தொடங்குகிறது. இந்த தொடரில் சிக்கர் தவான் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட இருக்கிறார். இது குறித்து அவர் பேசும்போது கூட, நான் ஒரு நல்ல கேப்டனாக மாறிவிட்டேன் என்றும், எப்போதும் எந்த முடிவு எடுக்க வேண்டும் என எனக்கு தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி 1-0 என வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டியில் இந்திய அணி பங்கேற்கிறது. ஒருநாள் தொடருக்கு சிக்கர் தவான் அவர்கள் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட இருக்கிறார். இரு அணிகளுக்கும் இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரானது நாளைய தினம் தொடங்க உள்ளது. சிக்கர் தவான் அவர்கள் கேப்டன் பொறுப்பை ஏற்பது இது முதல் முறையல்ல. முன்னதாக இவரது தலைமையில் இந்திய அணியானது இலங்கைக்கு எதிராக 3-2 என்ற கணக்கிலும், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 2-1 என்ற கணக்கிலும் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல நாளைய தினம்தான் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டியானது நடைபெறவுள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான பயிற்சி போட்டியும் நடைபெற்றது. அதில் நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஒரு தரமான இன்னிங்ஸையும் வெளிப்படுத்தியுள்ளார். இதில் டாஸை வென்ற இந்திய கேப்டன் சிக்கர் தவான் அவர்கள் முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தார். அதன்பின் பேட்டிங்கில் களமிறங்கிய நியூசிலாந்து அணியினர் 47 ஓவர்களுக்கெல்லாம் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தாலும் தரமான பேட்டிங் மூலம் 352 ரன்களையும் எட்டினர். அதன்பின் இந்த அபார இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை ஓப்பனிங்கில் சப்மன் கில் மற்றும் சூரியகுமார் யாதவ் அவர்கள் களமிறங்கினார்கள். இதில் இவர்கள் இருவர் மட்டுமே சேர்ந்து நியூசிலாந்து பவுலர்களை கதறவிட்டுள்ளனர். அதில் நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கள் 110 பந்துகளை சந்தித்து 302 ரன்களையும் அடித்துள்ளார். பொதுவாக கிரிக்கெட் வரலாற்றில் சதம் அடிப்பதையே சாதனையாக இருக்கும் இந்த காலத்தில் முச்சதம் அடித்து, அதாவது 300 ரன்களை அடித்து தனது மிரட்டலான இன்னிங்ஸை வெளிப்படுத்தியுள்ளார் சூரியகுமார் யாதவ். மேலும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 போட்டியில் இருந்த அதே ஃபார்மை தற்போது ODI போட்டியிலும் சூரியகுமார் யாதவ் அவர்கள் தொடர்ந்து வருகிறார். இறுதியில் இந்திய அணியானது வெறும் 28 ஓவர்கள் முடிவில் விக்கெட் எதுவும் இழக்காமல் 358 ரன்களை எட்டி அபாரமான வெற்றியையும் பெற்றது. அதில் சூரியகுமார் யாதவ் 302 ரன்களும் சப்மன் கீழ் 56 ரன்களையும் அடித்திருந்தனர்.